ஹாய் வியூவர்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பால்கோவான்னு சொல்லும்போதே பக்கத்தில் உள்ள ஸ்டோர்ஸில் வாங்குறதா இல்லை பேக்கரியில் வாங்குறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு வீட்டிலேயே இந்த பால்கோவா சுலபமாக குறைவான இன்க்ரீடியன்ஸில் சூப்பராக ரெடி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் செய்கிறனால இது ஹெல்த்தியும் கூட. எந்த ஒரு ஃபுட்டையுமே ரசனையோட ரசித்து செஞ்சோன்னா அதோட ருசி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம செய்யக்கூடிய பால்கோவாவும் ரொம்ப சூப்பராக வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால்கோவா செய்கிறதுக்கு ஒரு ஹாட்டான பேன் எடுத்துக்கலாம். பேஸ் தடிமனாக இருக்கிற பேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பால்கோவா செய்கிறதுக்கு. ஸோ பேஸ் தடிமனாக இருக்கிற பேன் உங்கள்கிட்ட இருந்துன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அது இல்லைன்னா நார்மல் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பால்கோவா செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறேன். எதனால் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறேன்னா இதில் ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம பால்கோவா குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும். பால்கோவா செய்கிறது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். பட் என்னென்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டினியூஸாக நம்ம ஸ்டேர் பண்ணி விட்டுட்டே இருக்க வேண்டியது இருக்கும். நம்ம ஸ்டேர் பண்ணி விடலைன்னா சைடில் ஆடைகளெல்லாம் கட்டியாக தொடங்கிடும். ஸோ அதனால் நம்ம பால்கோவா ஒழுங்காக வராது. கண்டினியூஸாக நம்ம ஸ்டேர் பண்ணி விட்டுட்டே இருந்தால் தான் நம்ம பால்கோவா சூப்பராக வரும். நம்ம வந்து கொதிக்க வைக்கும்போதே சைடில் பார்த்திங்கன்னா ஆடைகளெல்லாம் முட்டை தொடங்கிடும். ஸோ அந்த ஆடைகளெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. 15 நிமிஷத்துலேயே நமக்கு லைட்டாக ஆடைகளெல்லாம் ஃபார்ம் ஆக தொடங்குது. ஸோ இந்த ஆடைகளெல்லாம் கண்டினியூஸாக நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஒரு சூப்பரான பால்கோவாவை வருது. ஒரு நல்ல டேஸ்டியான ஃபுட்டு நம்ம சாப்பிடணும்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம பால்கோவாவும் நல்லா கட்டியாக தொடங்கிடுச்சு. பார்த்தாலே தெரியும் ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போவும் கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கலாம். ஒருவேளை உங்களால் கிளற முடியலை அப்படின்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பால்கோவா நல்ல ஒரு டெக்ஸ்சரில் வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக சுகர் ஆட் பண்ண போகிறோம். எனக்கு 1 லிட்டருக்கு 5 டேபிள்ஸ்பூன் சுகர் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு கூடுதல் குறைவு வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பால்கோவாவில் சுகர் சேர்த்த உடனேயே அது இலக தொடங்கிடும். ஸோ கொஞ்சம் தண்ணியாக தொடங்கும். ஸோ கண்டினியூஸாக ஸ்டேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கட்டி ஆயிரும். இந்த பால்கோவாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கறதுக்கு நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பால்கோவா டேஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காக்கிக்கலாம். இந்த பால்கோவாக்கு நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் சேர்த்துருக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இந்த பால்கோவாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடும்போதே பாருங்கள் நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு. இப்போது நம்ம பால்கோவாவும் நல்லா கட்டியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை நம்ம பேன்லேருந்து எடுத்துடலாம். ஃபைனலாக பால்கோவாக்கு மேலே கார்னிஷ் தான் போட போகிறோம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பாதாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் மேலே போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான டேஸ்டியான பால்கோவா வீட்டிலே சுலபமாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லார் ஃபேஸ்லேயும் சந்தோஷங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய். கீப் ஆன் வாட்சிங்.